வணக்கம் நண்பர்களே, ஜோகோ இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் அன்சார்ட்டட் அரே, ஒரு அன்சார்ட்டட் அரேயை கொடுத்துருக்காங்க. அதில் கண்டினியூஸ் பேர் லார்ஜஸ்ட் சம் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த அரேலையுமே அந்த கண்டினியூஸுங்கிற கீவேர்டு நமக்கு கொடுக்கலைன்னா, 6, 9 ஆட் பண்ணுவோம், 15, அதுதான் வந்து இருக்கிறதுலே லார்ஜ் நம்பராக வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி போட்டுருவோம். ஆனால் அவங்க கண்டினியூஸுங்கிற கீவேர்டு கொடுத்துட்டாங்க. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது 5, 6 ஆட் பண்ணால் 11 அப்படிங்கிற அவுட்புட் அவங்களுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அரேவை நம்ம ஒவ்வொன்றா தான் இட்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 0, 5 ஆட் பண்ணுவோம், அப்புறம் 5, 6 ஆட் பண்ணுவோம். இப்படியே ஒவ்வொன்றா அப்புறம் ஒவ்வொரு பேராக ஆட் பண்ணிட்டே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் 0, 5 ஆட் பண்ணுவோம். 0, 5 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 5 வரும். இது வந்து பிக் வேல்யூவில் ஒன்றுமே இல்லை, நம்ம 0 வச்சுருக்கோம். இதை விட இது பெருசாக இருக்கா? அதாவது இங்கே 0 இனிஷியலாக 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 விட 5 பெருசாக இருக்கா? ஆமாம், பெருசாக இருக்குது. அப்போ பிக்கில் 5 அப்படின்னு வச்சுருங்க. அப்புறம் 5, 6 ஆட் பண்ணுங்கள். 5, 6 ஆட் பண்ணோன்னா இங்கே சம் வேல்யூவில் 11 ஸ்டோர் ஆகும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். பிக் வேல்யூ வந்து சம்மை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், சின்னதாக இருக்குது. அப்போ இந்த சம் வேல்யூ தூக்கி நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அப்போ பிக்கு 11 மாற்றிடலாம். அப்புறம் இந்த 6, 0 ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு 6 கிடைக்கும். இப்போ ஃபைனலாக பாருங்கள், இந்த இடத்துல பிக்கில் வந்து 11 இருக்குது. நம்ம இங்கே ஸ்டார்ட் சம்மில் 6 கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஆனால் இதை விட இது பெருசாகவே இருக்கும்போது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். 0, 9 ஆட் பண்ணலாம், நமக்கு 9 கிடைக்கும். அது இங்கே பிக் வேல்யூவில் 11 இருக்குது. 11 விட சம் வந்து சின்னதாக தான் இருக்குது. எப்போ இங்கே பிக்கில் அப்டேட் ஆகுன்னா, சம் வேல்யூ பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல மாற்ற போகிறோம். இப்போ 11 விட எப்போ நமக்கு அதிகமாக வருதோ அப்போ தான் நம்ம மாற்ற போகிறோம். அது வரைக்கும் நம்ம மாற்ற போகிறதில்ல. 9, 0 ஆட் பண்ணால் நமக்கு 9 தான் கிடைக்கிது. அதே மாதிரி 0, 1 ஆட் பண்ணுறோம். 1 11 விட சின்னது தான். 1, 4 ஆட் பண்ணுறோம், 5 கிடைக்கிது, அதுவுமே 11 விட சின்னது தான். அப்போ லாஸ்ட்டாக நமக்கு பிக் அப்படிங்கிற வேரியபிள் என்ன இருக்கும்? 11 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அதை நம்ம லாஸ்ட்டாக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிக் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஈஸியாக 11 அவுட்புட்னு வந்துடும். ஒரு இன்னொரு ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கலாம். 3, 5, 4, 4 இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 3, 5 கூட்டினா 9, 8 வருது. 5, 4 கூட்டினா 9. அப்போ 8 விட 9 பெருசாக இருக்குது, அந்த 9 பிக்கில் ஸ்டோர் ஆகும். 4, 4 கூட்டினா 8. அப்போ அந்த 9 விட தாண்டி வரலை. அப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்தோன்னா 9 தானே வரும். இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமாக போகிறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராமில் போவோம். நம்ம இப்போது ஒரு இன்டீஜர் அரே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து 0, 5, 6, 0, 9, 00 அப்படி 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டோம். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்குது. சம் ஒன்று கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக ரெண்டு வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். சம்னு ஒரு வேரியபிள், அப்புறம் பிக் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் இனிஷியல் வேல்யூவாக 0 அப்படின்னு அசைன் பண்ணி விட்டுலாம். இப்போது நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த அரேவை ஃபுல்லாகவே நம்ம இட்ரேட் பண்ணணும். திரும்ப திரும்ப, அதாவது இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம என்ன சொன்னோம்? ஃபார் லூப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் அந்த அரே டாட் லென்த்து -1 வரைக்கும் போகணும். ஏன்? அப்புறம் ஐ பிளஸ் பிளஸ், ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூவை 1-1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் இங்கே லென்த்து -1 கொடுக்குறேன்னா, அரேவோட இனிஷியல் வேல்யூவே 0th இண்டெக்ஸ்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகும். 0, 1 அப்புறம் 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6 போயிடும். அப்புறம் 6, 7 வந்துடும். 7, 8 போகும்போது 8 வந்து நம்ம அரே சைஸ்லேயே கிடையாதுல்ல, அதனால அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பான் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். அந்த எரர் த்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் லென்த்து -1 அப்படின்னு கொடுக்குறோம். நான் இனிஷியலாக இங்கே லென்த்துனே கொடுக்குறேன், அதை எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சம் அப்படிங்கிற வேரியபிளில் இந்த ரெண்டு வேல்யூவாக நம்ம எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 வரும். அப்போது இந்த அரே ஆஃப் ஐ, இந்த இடத்துல ஐ போட்டுட்டு அப்புறம் அரே ஆஃப் ஐ பிளஸ் 1. இந்த ஐ பிளஸ் 1 என்னுக்கு மீனிங் என்னன்னா, ஐங்கிற இடத்துல 0 ஸ்டோர் ஆகிடும். இந்த 0th வேல்யூவே எடுத்துரும். ஐ பிளஸ் 1, 0 பிளஸ் 1 1, 1வது இண்டெக்ஸ் வேல்யூல என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ அந்த 0வை 5 ஆட் பண்ணி சம் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். ஆல்ரெடி நம்ம பிக்ல 0 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணி வச்சிருக்கோம்.
அப்போ வந்திருக்கிற வேல்யூ பிக்கை விட பெருசா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்காக பிக் கிரேட்டர் தென் லெஸ் தென் சம். இதுக்கு என்ன மீனிங்னா, பிக் வேல்யூ ஒன்று இருக்கு, அதை விட வந்திருக்கிற சம் வேல்யூ பெருசா இருக்கா அப்படின்னு பாக்குது. அப்படி பெருசா இருந்துச்சுன்னா அந்த பிக் வேல்யூ சம் வேல்யூவை தூக்கி பிக்ல அசைன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த இஃப் கண்டிஷனையும் ஃபார் லூப்பையும் முடிச்சுட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இந்த பிக் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். பாருங்க, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸப்ஷன் வருதா? ஏன்னா இந்த ஜீரோ இங்கே ஒன்று வரும், ஆனால் சொன்ன மாதிரி தான் இங்கே ஆறு ஏழுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி லூப் இட்ரேட் ஆகும்போது ஏழு ஏழு பிளஸ் ஒன்று எட்டுன்னு மாடும். இங்கே எட்டு இண்டெக்ஸ் வேல்யூ கிடையாது, ஜீரோ டு செவன் வரைக்கும் தான் இருக்கு. மொத்தமாகவே நான் மூணு ஆறு ஏழு எட்டு எட்டு டிஜிட் இருக்கு, எட்டு டிஜிட்ல செவன் கேரக்டர் தான் வரும் இண்டெக்ஸ் வேல்யூ. அதனால இந்த அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. இந்த இடத்த நம்ம சிம்பிளா மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகி பதினொன்று அப்படிங்கிற அவுட்புட் வந்துடும். நம்ம ஒரு நம்பரை கூட மாற்றி பார்க்கலாம், மூணு கமா அஞ்சு கமா நாலு ரெண்டு. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? பிக் நம்பர் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் அப்படின்னு வரணும். வருதா? வந்துருச்சு, அவ்வளோதாங்க. அடுத்த ப்ரோக்ராமை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.